அதுல எங்க அண்ணன் எல் முருகன் தட்டாலடியா பல்ட்டி அடிச்சு மீசையில மண் ஓட்டலன்னாரு. என்னவா நான் கொங்கு நாடுன்னு போடுறது தட்டச்சு பிள்ளைன்றாரு. மோடி யாரு அத்வானிக்கு மைக்கு பிடிச்ச ஒரு ரத யாத்திரையில யாரு மோடிஜி இந்த தாடிஜி இந்த 56 இன்ச்சு ரத யாத்திரையில அத்வானி ஜிக்கு மைக்கு பிடிச்சவர். போற போக்குல விட்டாங்க இல்ல தள்ளிட்டீங்க. தேசிய செயலாளர் பதவியை பிடுங்குறீங்க. பொறுப்பு பொறுப்பாளரா இருக்காரு இங்க கேரளாவும் கேரளாவினுடைய பொறுப்பாளர் பொறுப்பு பிடுங்குறீங்க. இன்னைக்கு தனிமரமா தெருவில் விட்டுருக்கீங்க. நாளைக்கு உங்களை தூக்கி எரிஞ்சு செல்லாத காசாக தெருவில் போட்டிருப்பாங்க பாரு. அன்னைக்கு வரைக்கும் எல்முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் அது வரையும் எத்தனை சுத்திட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். ஏற்கனவே போடுதாசம் அந்த கட்சி கை கழுவி விட்டுச்சு. ஏற்கனவே போடுதாசம் அவரால லட்சக்கணக்கில் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் எல்லாம் இப்ப குறைய 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 ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம் அந்த கட்சி அவரை கை கழுவிட்டு இருக்கு. அப்ப போடுதாசுக்கு ஒரு ஆப்பு வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரா அண்ணாமலை என்பதையும் நம்ம சீரியஸா பேசியே ஆக வேண்டும். அதிமுக கவனமா இருங்க. அதிமுக முதுகுல ஏறிட்டு இந்த திருட்டு கொள்ளை கும்பல் பின் கேட்டு ஒழிச்சுட்டு உள்ள வருது. உங்களை நாளைக்கு இல்லாம அழிச்சிரும். கவனமா இருங்க கவனமா இருங்க. அதிமுக எச்சரிச்சோம் இன்னைக்கு வந்துட்டான்ல. வணக்கம் தோழர்களே. 2 நாட்களாக சமூக வெளிகளிலும் ஊடகங்களிலும் மிக பிரபலமாக பேசப்பட்ட ஒரு பயணம் அண்ணாமலையினுடைய பதவியேற்பிற்கான பயணமும். அதில் நிறைய குளறுபடிகள் அதிரடிகள் திரும்ப அடி வாங்கினது அப்படின்னு ரொம்ப பக்காவாக போச்சு அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அதில் நம்ம பார்க்க தவறிய பல நுட்பமான விஷயங்கள் இருக்குன்றத நேற்று சில வீடியோக்களை பார்க்கும்போது தான் எனக்கு உரைச்சது. என்ன பிரத்யோகமாக சில வீடியோக்களை என்னுடைய தம்பிங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. அவங்க எனக்கு கொடுக்கும்போது அதில் பல நுட்பமாக புறக்கணிக்கப்பட்ட ஒதுக்கப்பட்ட ஓரங்கட்டப்பட்ட தமிழ்நாட்டில் பிஜேபியை அடையாளம் காணுவதற்காக அவமானப்பட்ட நபர்களை எல்லாம் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதில் ஒருத்தர் தான் ஹெச் ராஜா. நமக்கு கேலிக்குரிய ஒருத்தராக நம்ம கண்ணுக்கு தெரிவார். தேர்தலுக்கு கொடுத்த 4 கோடியை திருடி தின்னவர் அவர் தான். 40 ஏக்கர் நிலத்தை வாங்கி வச்சு உட்கார்ந்துருக்கிறாரு. ஸோ எத்தனை கோடி திருடினார் நமக்கு தெரியலை. இப்படி பல விமர்சனங்களுக்கும் பிரச்சாரங்களுக்கும் உட்படுத்தப்பட்டவர் தான் அவர். 6 ஓட்டு கூட வாங்காம சாரணர் தேர்வில் தோத்து போனவர். இன்னும் சொல்ல போனால் அவருடைய தொகுதியில் அவருடைய பகுதியில் இருக்கிற பூத்தில் ரொம்ப 80க்கும் குறைவான வாக்குகளை இந்த சட்டமன்ற தேர்தலில் வாங்கி அவமானப்பட்டார்ன்றதை சேர்த்தே பார்க்கலாம். நம்ம அரசியலாக விமர்சனம் பண்ணுறதெல்லாம் பக்காவாக எந்த காம்ப்ரமைஸ் இல்லாமல் விமர்சனம் பண்ணிடுவோம். ஆனால் அவர் ஓரங்கட்டப்பட்டதை பார்க்க செய்யலை. எனக்கே பார்க்க முடியலன்னா பார்த்துக்குங்களே. நம்மளே கொஞ்சம் சாஃப்ட் டைப் வேற. பார்க்க சைக்கிளங்க உண்மையை சொல்கிறேன். நேற்று ப்ரெஸ் மீட் நடக்கிறதுக்கு முன்னாடி அண்ணாமலை சிடி ரவி அப்புறம் லொட்டு லூஸ்க்கு போனது வந்தது எல்லாம் வந்து உட்கார்றதுக்கு முன்னாடி முதலே வந்து உட்கார்ந்துருக்காரு யார் ஹெச் ராஜா. இந்த முதல் வரிசையில் இந்த கடைசியில் சோத்தாங்கை பக்கம் ரைட் சைடில் கடைசி சீட்டில் உட்காந்துருக்காரு. அவருக்கு முன்னாடி போனவங்க வந்தவங்க எல்லாருமே வந்து இங்கிட்ட போகிறாங்க அங்கிட்ட போகிறாங்க. யாருமே அவரை கண்டுக்கிறவே இல்லை. ஏதோ திருவிழா கூட்டத்தில் காணாமல் போன ஒரு குழந்தை போல பழுக்கு பழுக்கு முழிச்சுக்கிட்டு உட்காந்துருக்கிறார். கண்ணில் கடுமையான சோகம் புறக்கணிப்பினுடைய வழி தெரியுது. என்னங்க ஹெச் ராஜாக்கெல்லாம் இவ்வளோ அழைக்கிறீங்கன்றீங்களா? பிஜேபியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ரொம்ப முக்கியம் நான் நினைக்கிறேன். தெரியாத ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் போய் மாட்டிக்கிட்ட ஒரு நண்பனை போல ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறதா நம்ம பார்க்க முடிஞ்சு. கொஞ்ச நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிடி ரவி வர்றார். அவர் வந்த பிறகு இவர் எந்திரிச்சு ஒரு பண்ணையாரை பார்த்த பண்ணையாலை போல கையை கட்டிட்டு நிற்கிற மாதிரி அப்படியே பவ்யமாக நிற்கிறாரு. அதுக்கப்புறம் நீங்கள் கொஞ்ச நேரத்தில் பார்த்தா அவர் கண்டுக்கவே இல்லை. சிடி ரவி அவர் பார்க்கவே இல்லை. அர்ஜுனமூர்த்தி இருக்கார் இல்லையா, யாருன்னு நினப்பு இருக்கா? ரஜினிகாந்த் கட்சி ஆரம்பிச்சோடனே குடுகுடுகுடுன்னு ஓடி போய் அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆனா இருப்பாருங்க. யாருடன் ஜூம் பண்ணி பார்க்கும்போது பிஜேபியினுடைய அறிவுசார துறையினுடைய அமைப்பினுடைய பொறுப்பில் இருந்தாரே அவரே. அவர் பார்த்தீங்கன்னா 4 பக்கம் ஓடுறாரு, பேப்பரை வச்சுட்டு இங்கிட்ட ஓடுறாரு, சிடி ரவிகிட்ட பேசுறாரு, இங்கே 2 பேர் கூட அவர் பரபரப்புறனு இயங்குறாரு. பார்த்தா அவர் பின்னாடி வரிசையில் உட்காந்துருந்தாரு நம்ம கேடி ராகவன். அவரை தூக்கி பின்னாடி வரிசையில் உட்கார வச்சுட்டாங்க. இப்படி ஓடிட்டு இருக்கு. திடீர்னு வர்றாரு பொன்னார் வர்றாரு. இந்த பொன்னாரும் ஹெச் ராஜாவும் ஒரு ஓரமாக நின்று ஏன்னா சீட்டில் உட்காரல. எல்லாரும் வந்தோடனே எந்திரிச்சு எந்திரிச்சு ஆளு காலுங்கிட்டங்கிட்டு போறாங்க. நமக்கு எந்த சீனே தெரியலன்னு பொன்னாரும் அவரும் ஆளுக்கு ஒரு பக்கம் நின்று அவங்களா அப்படியே சோகமாக பார்த்துட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் பேசிட்டு இருக்கிறாங்க.
அதுக்கப்புறம் எல்லாரும் அவங்களுக்கான சீட் அலாட் பண்ணாச்சு. தலைவர்கள் நடுவில் உட்கார்ந்தாங்க. இந்த ரைட் சைடு ஓரத்தில் எச்ராஜா உட்கார வைக்கப்பட்டாரு, லெஃப்ட் சைடு ஓரத்தில் பொன்னார உட்கார வைக்கப்பட்டார். இடையில பிரஸ் மீட் நடக்குது, ஏராளமாக பேசப்பட்டது. அதில் எங்கள் அண்ணன் எல் முருகன் டடாலடியாக பல்ட்டி அடித்து மீசையில் மண் ஓட்டலன்னாரு. என்னவா, நான் கொங்கு நாடுன்னு போடுறது தட்டச்சு பிழைன்ட்டார். டைப் பண்ணும்போது தட்டச்சு பிழை வந்துச்சுன்னா இக்கு இஞ்சில் தானே வரும். கொங்கு நாடு அப்படின்னு பிழை வருமா? யாருக்கையா காது ஊத்துறிய? சரி, அந்த காது ஊத்துற மேட்டர்லாம் இருக்கட்டும், ஆனால் உள்ள ஒரு மேட்டர் இருக்கு தெரியுங்களா. அவர் எல்லாம் உட்காந்துச்சாங்க, அவங்கெல்லாம் பேட்டி கொடுக்குறாங்க. பேட்டி கொடுக்கும்போது பயங்கர காரசாரமான பேட்டி எல்லாம் ஓடிட்டு இருந்தது. சாதாரண வீட்டு பிள்ளைங்களா இங்க தலைவர் ஆகலாம். யார் மாதிரி? ஆடு மேய்ச்சிட்டு இருந்த அண்ணாமலை இன்றைக்கு தலைவராயிருக்கிற மாதிரி, ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்த அண்ணாமலை இன்றைக்கு தலைவராயிருக்கிற மாதிரி, ஒரு சாதாரண கூலி தொழிலாளியினுடைய மகனாக இருந்த அண்ணன் எல்முருகன் அவர்கள் இணையமைச்சரான மாதிரி, சாதாரண வீட்டு பிள்ளைகள் கூட இங்கே வந்தால் பெரும் பதவியை அடையலாம் அப்படின்னு அடிச்சு விட்டானுங்க. இந்த கட்சியினுடைய உண்மையான முகம் என்ன தெரியுங்களா? நல்ல பாலிஷா அப்படியே முதுக தடவி கொடுத்து வாங்க தம்பி, வாங்க தம்பி அப்படின்னு பொறுப்புல உட்காரப்பானுங்க. நல்லா எவ்வளவு வேலை வாங்க முடியுமோ சக்கையா புழிஞ்சு அப்படியே ஜூஸ் எடுத்துட்டு அந்த சக்கையை தூக்கி தப்புன்னு வெளியேறிஞ்சிருவானுங்க. அப்ப நீங்க அடையாளமற்றவர்களா தெரிஞ்சு நிப்பீங்க. உதாரணம் சொல்லவா, இந்தியாக்குள்ள பிஜேபி உருவாக்குனது யாரு? அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, இங்கே வாஜ்பாய். இவங்க மூணு பேருடைய பங்களிப்பை மறுக்கவே முடியாது. இவங்க மூணு பேர் தான் ரத யாத்திரை நடத்தினாங்க. ரத யாத்திரையில ஆயிரக்கணக்கான பேரை கொலை பண்ண வச்சாங்க. ரத்த ஆறுல ராமர் கோயில கட்ட போறோம்னாங்க. ராமர் கோயில காட்டி காட்டி ஓட்டு பொறுக்கினாங்க. இவங்க தான் இந்தியாக்குள்ள பிஜேபி என்கிற அடையாளத்தை விதைத்தவர்கள். இந்த மூணு பேருடைய கடைசி காலம் எப்படி இருந்துச்சு? அத்வானி இன்னைக்கு உயிரோட தாங்க இருக்காரு. மோடி யாரு? அத்வானிக்கு மைக்கு பிடிச்ச ஒரு ரத யாத்திரையில யாரு? மோடி ஜி, இந்த தாடி ஜி, இந்த 56 இன்ச்சு ரத யாத்திரையில அத்வானி ஜிக்கு மைக்கு பிடிச்சவர். பிரதம மந்திரி ஆன பிறகு அத்வானி மேடையில் நின்று இப்படி கும்புறாரு, இந்த பக்கம் திரும்பிட்டு போறாரு மோடி. அந்த வீடியோ எல்லாரும் பார்த்திருப்பீங்க, குறைந்தபட்சம் அந்த போட்டோவாக எல்லாரும் பார்த்திருப்பீங்க. இதுதான் கட்சியை வளர்த்த மூத்தவங்களுக்கு இவங்க கொடுக்குற மரியாதை. இன்னொரு உண்மையை சொல்லவா, வாஜ்பாய் அவர்களினுடைய பிறந்த தினத்தை நல்லாட்சி தினமாக கொண்டாட தெரிஞ்சிச்சு, December 25. ஆனா அவரை எப்படி பார்த்துக்கிட்டாங்க? அவருடைய மரணப்படுக்கையில எத்தனை பேர் போய் அவரை வீட்டில் கவனிச்சுக்கிட்டாங்க? பிஜேபியில ஒருத்தரும் போகல, தனிமையில கிடந்து செத்து போனாரு. அவரை போய் பார்க்க போன நண்பர் யாரு தெரியுங்களா? மன்மோகன் சிங் என்று நீங்கள் எதிரியாக பார்க்கிற பிரதம மந்திரி தான் அவருடைய நண்பர்ன்றதுக்காக அடிக்கடி போய் அவரை வீட்டில் பார்த்துட்டு வந்தார். வேற பிஜேபிக்காரங்க யாருமே போகலையே. இதுதான் பிஜேபிக்காரங்களுடைய நிலைமை. கூடுதலாக ஒன்று சொல்லவா, 80களில் தமிழ்நாட்டில் பிஜேபினாலே RSSனாலே என்னன்னு தெரியாது. அப்போதான் மோளம் விட்டுட்டு இருக்கு பிஜேபி RSS எல்லாம். நீங்கள் ஒவ்வொரு ஊரில் போய் RSSனுடைய முழு நேர ஊழியர்கள் அங்கே இருக்கிறாங்க. கன்னியாகுமரி பகுதியில், நாகர்கோவில் பகுதியில் பொன்னார் அவர்கள் சின்ன பையனாக இருக்கும்போது, யங்ஸ்டராக இருக்கும்போது காங்கிரஸ் குடும்பம், காங்கிரஸ் குடும்பமாக இருந்து விடுதலை நாள் அன்றைக்கு சுதந்திர தினத்தை கொடியேற்றாரு. அதை பார்த்த ஒரு RSS காரர் அவரை போய் பாராட்டிட்டு நைஸாக அவரோட நண்பராகி அவரை RSS இழுத்து அவங்க குடும்பத்தவே RSS ஆக்கி மண்டைக்காட்டில் கலவரத்தை பண்ண வச்சு நாகர்கோயிலில் இந்து பாதுகாப்பு மாநாடு நடத்த வச்சு MGR எடுத்து பெரிய ஃபைட்லாம் பண்ண வச்சு அந்த பகுதியில் பிஜேபி RSSஐ வளர்த்தவர்களில் ரொம்ப முக்கியமானவர் பொன்னார். இன்னைக்கு நொட்டாங்கை பக்கம் ஓரமாக உட்கார்ந்துட்டு இருக்கிறார். ஹெச்ராஜா தமிழ்நாட்டினுடைய பிஜேபியினுடைய முதல் சட்டமன்ற உறுப்பினர். நல்லதா கெட்டதங்க, வாயிலே வட சுட்டாது தமிழ்நாட்டில் பிஜேபியை பத்தி பேச வச்சுக்கிட்டே இருந்தாரையா? போற போக்குல நொட்டாங்கையில் தள்ளிட்டீங்க, தேசிய செயலாளர் பதவியை பிடுங்குறீங்க, பொறுப்பு பொறுப்பாளராக இருக்காரு எங்க கேரளாவில், கேரளாவினுடைய பொறுப்பாளர் பொறுப்பை பிடுங்குறீங்க, இன்னைக்கு தனிமரமா தெருவில் விட்டுருக்கீங்க. இப்ப இதன் மூலம் என்ன பாடம் இளைஞர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும்னா, உசுரை கொடுத்து வேலை பார்த்து அவமானப்பட்டு நிறைய ரத்த சிந்தி இந்த இயக்கத்துக்காக விதைச்சு அறுவடை பண்ண போற போது யாரோ ஒருத்தர் வந்து அறுத்துக்குவாங்க, அது அண்ணாமலையாகவோ அல்லது எல்முருகனாகவோ இருக்கக்கூடும்.
அப்ப அறுவடை செய்யறவங்களுக்கு வலிக்காது. நாளைக்கு உங்களை தூக்கி எறிஞ்சு செல்லாத காசாக தெருவில் போட்டிருப்பாங்க பாரு. அன்னைக்கு வரைக்கும் எல்முருகனுக்கும் அண்ணாமலைக்கும் அது வரையும் கெத்தா சுத்திட்டு இருப்பாங்க ரெண்டு பேரும். அது மட்டும் இல்லைங்க, அண்ணாமலை பேசுகிற போது இன்னொரு பிஸ்டா வச்சாரு. என்னவா, 6 மாசங்களுக்குள்ள ஊடகங்களை எல்லாம் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துருவோம், அதுவும் ட்ரெடிஷ்னல் ஊடகங்களை விட்டுருவோம். ட்ரெடிஷ்னல் ஊடகம்னா பத்திரிகைகள், இந்த பேப்பர்ஸ், டெய்லி பேப்பர்ஸ் அதானே. அப்போ தினமலரை விட்டுருவோம்ன்றாரோ, நாங்கள் தினமலரை காப்பாற்றுவோம், தினமலரை சப்போர்ட் பண்ணுவோன்றார் மறைமுகமாக. சரி, அப்போ சமூக ஊடகங்கள் மாதிரினா தடி எடுத்தவரை தண்டல்காரனாயா? சமூக ஊடகங்கள்லாம் இறுக்கி பிடிச்சி கட்டுப்பாடுகளை கொண்டு வந்துருவோன்றாரு. அது யாரும் சொல்லியிருப்பாரு, நம்ம போடுதாசு தயார் சொல்லியிருக்காரு. இப்போ தெரியுதா, தினமலருக்கு சப்போர்ட் பண்ணுறாரு, போடுதாசம் ஒடுக்குவேன்றாரு. ஏற்கனவே போடுதாசம் அந்த கட்சி கை கழுவி விட்டுருச்சு. ஏற்கனவே போடுதாஸ் அவர்களை லட்சக்கணக்கில் பார்த்துட்டு இருந்த வியூவர்ஸ் எல்லாம் இப்போ குறைய 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 ஆரம்பிச்சிட்டாங்க. காரணம், அந்த கட்சி அவரை கை கழுவிட்டு இருக்கு. அவர் தான் குண்டலிக சக்தி எழுப்பி கதறிட்டு இருக்காரு. முடிய கட்சி கண்டுக்கல. அப்போ போடுதாஸுக்கு ஒரு ஆப்பு வைக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுத்திருக்கிறாரா அண்ணாமலை என்பதையும் நம்ம சீரியஸா பேசியே ஆக வேண்டும். அப்புறம் அண்ணாமலை இன்னொரு ட்விஸ்ட் வச்சார். என்னவா, இனிமேல் தமிழ்நாட்டில் ரெண்டே கட்சிகள் தான் போட்டியா, ஒன்று திமுக இன்னொன்று பிஜேபி. அப்ப அந்த அதிமுக, நீங்க முதுகுல ஏறி பயணம் பண்ணி வந்தேழே அந்த அதிமுக, அதைத்தான் நாங்க போட்டோம்ல என்பதை மறைமுகமா சொல்றாரு இந்த அரைச்சங்கி. அப்ப என்ன அர்த்தம், நாங்க மீண்டும் மீண்டும் எச்சரிச்சோம், அதிமுக கவனமா இருங்க, அதிமுக முதுகுல ஏறிட்டு இந்த திருட்டு கொள்ளை கும்பல் பின் கேட்டு ஒழிச்சிட்டு உள்ள வருது, உங்களை நாளைக்கு இல்லாம அழிச்சிரும், கவனமா இருங்க, கவனமா இருங்க. அதிமுகவை எச்சரிச்சோம். இன்னைக்கு வந்துட்டான்ல வாங்கின விலைக்கு என்ன சொல்றாங்க, திமுகவுக்கும் பிஜேபிக்கும் போட்டியா? தம்பி அண்ணாமலை, உன்னை ஞாபகம் வச்சுக்கோ, தமிழ்நாட்டில் போட்டினா அது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் இருக்கிற கூட்டணிகளுக்குள்ளதான் போட்டியே, நீங்கெல்லாம் லிஸ்ட்லே கிடையாது. நீங்க காலு கையில விழுந்து 10 சீட்டை வாங்கினமா 2 சீட்டை ஜெயிச்சோமா அப்படின்னு மூடிட்டு போயிட்டே இருக்கணும். சரியா, ரொம்ப சலப்பக்கூடாது அண்ணாமலை, தமிழ்நாட்டு மக்கள் ஆப்பு வச்சு விட்டுருவாங்க. புரியுதா?